தமிழகத்தில் நடந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலில் 2 மேயர் 4 நகராட்சி தலைவர் மற்றும் பெரும்பாலான கவுன்சிலர் இடங்களில் அதிமுகவே வெற்றி பெற்றுள்ளது. தமிழகத்தில் கோவை நெல்லை தூத்துக்குடி மேயர் பதவிகள் கடலூர் ராமநாதபுரம் விருத்தாச்சலம் மற்றும் அரக்கோணம் ஆகிய 4 நகராட்சிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக இருக்கும் பதவிகளுக்கு கடந்த 18 தேதி தேர்தல் நடந்தது. நெல்லை மாநகர மேயராக அதிமுகவைச் சேர்ந்த புவனேஸ்வரி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். தேர்தல் நடந்த இடங்களுக்கான ஓட்டு எண்ணிக்கை திங்களன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. தூத்துக்குடி மாநகர மேயர் தேர்தலில் பதிவான ஓட்டு எண்ணிக்கை காமராஜர் கல்லூரியில் நடந்தது. இதில் அதிமுக வேட்பாளர் அந்தோனி கிரேசி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இவர் பாஜக வேட்பாளர் ஜெயலட்சுமியை விட 84,885 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அந்தோனி கிரேசி பெற்ற மொத்த ஓட்டுகள் 116,593. தூத்துக்குடி மாநகராட்சி வெற்றியை அதிமுகவினரும் டெபாசிட் பெற்ற மகிழ்ச்சியை பாஜகவினரும் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த தூத்துக்குடி மாநகராட்சி ஆசி பெற்ற வேட்பாளர் பிரச்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக இந்த இமாலய வெற்றி அடைந்துள்ளேன். புரட்சி தலைவி அம்மாவுக்கு கிடைத்த வெற்றி எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல. புரட்சி தலைவி அம்மாவுக்கு தூத்துக்குடி மக்கள் சார்பில் கோடான கோடி நன்றி காணிக்கையை அவர்கள் காலடியில் வைக்கிறேன். இன்று தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் வேட்பாளர் ஓட்டுகள் எண்ணப்பட்டன. ஆளுங்கட்சியின் பணபலம், ஆள்பலம், அதிகாரிகள் பலம் இவ்வளவுக்கு மத்தியிலேயும் பாரதிய ஜனதா கட்சி நல்ல ஓட்டுகள் மூலம் டெபாசிட் காப்பாற்றப்பட்டுள்ளது. எங்களுக்கு 31,708 வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. கோவை மாநகர மேயர் தேர்தலில் பதிவான வாக்குகள் அரசு தொழில்நுட்ப கல்லூரி மையத்தில் எண்ணப்பட்டன. இதில் அதிமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றார். இதேபோல தேர்தல் நடந்த அரக்கோணம், கடலூர், ராமநாதபுரம், விருதாச்சலம் ஆகிய 4 நகராட்சிகளையும் அதிமுகவே கைப்பற்றியது. வார்டு கவுன்சில் தேர்தல்களிலும் பெரும்பாலான இடங்களில் ஆளும் கட்சியினரே வெற்றி பெற்றுள்ளனர். திமுக உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் பாரதிய ஜனதா பெரும்பாலான இடங்களிலும், கம்யூனிஸ்ட் கட்சியினர் சில இடங்களிலும் போட்டியிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.